வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இதோட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் சுழற்சி முறையில் பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு ஆசிரியர் சங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதை பற்றி இந்தியோட டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரி பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசுக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா ஊடக செய்தி வந்து வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆரம்ப பள்ளிகளை முதலில் திறக்க வேண்டும், தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி வலியுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. கொரோனா பெருந்தொற்று காரணமாக தமிழகத்தில் கடந்த 1.5 ஆண்டுகளாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதால் மாணவர்களின் கல்வி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆரம்ப கல்வியில் பயிலும் மாணவர்களின் கல்வி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. தங்களிடம் பயிலும் மாணவர்களுக்கு விரைவில் கல்வி புகுட்ட வேண்டும் என்பதில் தமிழகம் முழுவதும் ஆசிரியர்கள் பெரிதும் ஆர்வத்துடன் உள்ளனர். சமீபத்தில் அகில இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் ICMR முதலில் ஆரம்ப பள்ளிகளை திறக்க வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது. அதேபோன்று சென்னை உயர்நீதிமன்றமும் முதலில் ஆரம்ப பள்ளிகள் திறப்பதை பற்றி அரசு பரிசீலிக்க வேண்டும் என கருத்து தெரிவித்துள்ளது. மேலும் கிராமப்புறங்களில் உள்ள ஆரம்ப பள்ளிகளில் பெரும்பான்மையான பள்ளி மாணவர்கள் நெருக்கடி குறைவாக உள்ள பள்ளிகள், எனவே அப்பள்ளிகளை சுகாதாரத்துறை வழிகாட்டுதலை பின்பற்றி திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரம்ப பள்ளிகளில் இப்படி பள்ளிகள் வந்து திறக்கிறதுனால மாணவர்கள் குறைந்தளவு தான் இருப்பாங்க, அந்த மாதிரி நோய் தொற்று வந்து அபாயம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ள பள்ளிகளை சுழற்சி முறையில் செயல்படவும் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசை கேட்டுக்கொண்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடக்க கல்வி மாணவர்களுக்கு, தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரி படிப்படியாக பள்ளிகளை வந்து திறக்கலாம் அப்படின்னு சொல்லி எய்ம்ஸுடைய இயக்குனர் ரந்தீப் குலேரியா வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ICMR-உடைய தலைவர் பல்ராம் பார்கோவா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரி படிப்படியாக பள்ளிகளை வந்து திறக்கலாம், ஏன்னா அந்த 1-ஆம் அலை 2-ஆம் அலை ஐரோப்பாவில் வந்தபோதுமே ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா மூடப்படலை. 1-லிருந்து 5-ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் வந்து நடத்தப்பட்டது. ஸோ அதனால் பள்ளிகள் வந்து மாநில அரசுகள் வந்து திறக்கிற மாதிரி இருந்தால் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு முதற்கட்டமாக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதான் அப்டேட்டு. வீடியோ இன்ப்ரூவ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.